பெரியாரை கூட விமர்சிக்கிறேன். அவருக்கு வயது 70+ இருக்கும் போது மணியம்மை 30+ அவங்க கல்யாணம் பண்ணாங்களா இல்லையா? இச்சைக்காகவா கல்யாணம் பண்ணாரு? ஒரு தேவைக்காக, ஒரு நிர்பந்தத்திற்காக, ஒரு சூழலுக்காக தான திருமணம் செய்யறாங்க. உனக்கு என்ன பரிசு தெரியுமா? உனக்கு ஒண்ணு, ஒரு 25 ஆக்கி உனக்கு பல பெண்களை வந்து வாழ்க்கை துணையா கொடுத்தோம்னா அவன். அதனால ரசூலுல்லாஹ் வந்து மோகம் கொண்ட பெண்கள் மீது மோகம் கொண்ட நபர் இருக்கிறாங்க. நபி அல்லாஹிம் செய்த திருமணங்களிலேயே 50 பிறகு செய்த திருமணத்திலேயே இள வயது என்று சொன்னால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மட்டும்தான். போடா போ, இந்த புக்க கூட நான் பாத்துக்கிறேன். அங்க நடி பாரு, திருமணி திருமணம் பண்ணும்போது 6, இல்லற வாழ்க்கையில் ஈடுபடும் போது 9. சகோதரர்களே, சமீபத்தில் நம்ம ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தோம். அந்த வீடியோவில் இஸ்லாமிய மார்க்க அறிஞர் கிறிஸ்தவர்கள் நம்பக்கூடிய பரலோகத்தில் கிறிஸ்தவர்களுக்கு 100 மனைவிகள் கொடுக்கப்படுவதாக பைபிள் சொல்கிறது அப்படின்னு ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வச்சிருந்தாரு. அந்த குற்றச்சாட்டுக்கான பதிலை ஆதாரத்தோடு நம்ம கொடுத்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இஸ்லாமியர்கள் நம்பக்கூடிய பரலோகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத குறித்து நம்ம அதில் பேசியிருந்தோம். ஒருவேளை அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் இருக்குது, போய் பார்த்துருங்க. இந்த வீடியோவில் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க போகிற பாயிண்ட் என்னென்னா, அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தில் சிறுவர்களை அல்லாஹ் பணி அமர்த்துகிறார். என்ன மாதிரியான பணிக்கு அமர்த்துகிறார் அப்படிங்கிறதுக்கான ஆதார வசனங்களை பார்க்கலாம் வாங்க. நீங்க பாக்குறதான இந்த குர்ஆன் வசனங்கள் சுவனத்தில், அதாவது இஸ்லாமிய சொர்க்கத்தில் இருப்பவர்களுடைய நிலையை குறித்து பேசுறதான வசனங்கள். அந்த இடத்துல அவர்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும், என்னெல்லாம் அல்லாஹ் கொடுக்குறாரு அப்படிங்கறது குறிச்சதான வசனங்களை தான் நீங்க பாக்குறீங்க. இந்த இடத்துல பொன் வேலைப்பாடு உள்ள உன்னத கட்டில், அதாவது கோல்டுலயே செஞ்ச கட்டில வந்து அல்லாஹ் அவங்களுக்கு கொடுக்குறாரு. எதுக்கு கொடுக்குறாரு அப்படிங்கிறதுலாம் பின்னாடி உங்களுக்கு தெரியும். குறிப்பா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த இடத்துல சிறுவர்கள் வேலைக்கு அமர்த்தப்படுறாங்க. அந்த சிறுவர்களுக்கு வேலை என்னன்னா, இந்த சொர்க்கத்துல இருக்கிற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பணிவிடை செய்கிறது தான் இந்த பிள்ளைகளோட வேலை. பணிவிடை செய்யறாங்கன்னா எப்படிப்பட்ட பணிவிடை அவங்க செய்யறாங்க அதை நீங்க கவனிக்கணும். அதாவது இன்பம் தரக்கூடிய மதுபானத்தை கையில ஏந்தியபடி இங்கும் அங்குமா அவங்க சுத்திட்டே இருப்பாங்க. யார் கேட்கறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கணும், இது ஒண்ணு. ரெண்டாவது, இறைச்சியா இருந்தாலும் சரி, பல வகைகளா இருந்தாலும் சரி, அதையும் கையில ஏந்தியபடி சுத்திக்கிட்டே இருப்பாங்க. யார் கேட்கறாங்களோ கொடுக்கணும். அதுவும் நீங்க வசனத்துல பாருங்க, எந்நேரம் அவங்க வேலை செய்வாங்க அப்படின்னு வசனம் குறிப்பிடுது. அப்போ எந்த மாதிரியான இடத்துல அவங்க அமர்த்தப்பட்டிருக்கிறாங்க நீங்க அதையும் கவனிக்கணும். தொடர்ந்து நீங்க அடுத்தடுத்த வசனங்களை பாத்தீங்கன்னாக்கா, கட்ட அழகிகள் அந்த ஆண்களுக்கு கொடுக்கப்படுறாங்க. அவங்க என்ன வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அந்த கட்ட அழகிகளோட உல்லாசமாக இருக்கக்கூடிய வேலைதான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ நீங்க அந்த சூழ்நிலையை நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு ஆண் பல பெண்களோடு உல்லாசமா இருக்கக்கூடிய அந்த இடத்துல இந்த குழந்தைகள் கையில வந்துட்டு மதுபானத்தையும் இறைச்சியும் எடுத்துட்டு சுத்திட்டு இருப்பாங்க. அவங்க வேணுங்கிறத இந்த குழந்தைகிட்ட இருந்து வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த சூழ்நிலையை உங்களால கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? ஆனா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தான் அல்லாஹ் வந்து அங்க வாக்களிக்கிறார் அப்படின்னு தான் குர்ஆன் நமக்கு சொல்லுது. இப்ப குர்ஆன் வசனத்தினுடைய ஆதாரத்தின் அடிப்படையில தான் இந்த கருத்தை வைக்கிறோமே தவிர, நம்முடைய சொந்த கருத்தை இதுல நம்ம திணிக்கல. அது மட்டும் இல்லாம, எங்க குர்ஆன் வசனம் அப்படி சொல்லியிருந்தாலும் அதுக்கு அர்த்தம் அப்படி கிடையாதுங்க, நீங்க அப்படி எடுத்துக்க கூடாதுங்க அப்படின்னு கூட ஒரு வேளை சொல்லலாம். ஆனால் இதுக்கான அர்த்தம் இதுதான் அப்படிங்கிறத இஸ்லாமிய மார்க்க அறிஞர்களும் உறுதி செய்யறாங்க. ஆக நம்ம வைக்கக்கூடிய ஆதாரம் குர்ஆன் வசனங்களுக்கும் ஒத்து போகக்கூடியதா இருக்குது. அதே சமயத்துல இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் இந்த வசனங்களுக்கு என்ன கருத்து சொல்றாங்களோ அதுக்கும் ஒத்து போகக்கூடிய கருத்து தான் நம்ம முன்னாடி வைக்கிறோம். இதை விட ஒரு வேதனையான விஷயம் என்னன்னா, இப்படிதாங்க அல்லாஹ் செய்யறாரு, அது கரெக்டு தாங்க அப்படிங்கிறதுக்கு முரட்டுத்தனமா முட்டு கொடுத்து இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் பேசுறது தான் மிக வருத்தம். குறிப்பா இந்த விஷயத்துல, அதாவது சின்ன பிள்ளைகள் வந்து வேலை அமர்த்தப்படுறாங்க இல்லையா, இதுக்கு ஒரு இஸ்லாமிய மார்க்க அறிஞர் எப்படிப்பட்ட விளக்கத்தை கொடுக்கிறாரு அப்படிங்கறத நான் உங்களுக்கு காட்டுறேன். தொடர்ந்து உங்களோட கூட நான் பேசுறேன். எத்துஃபு அலைஹிம் வில்தானும் முகல்லதூன், சிறுவர்கள் வருவார்கள் அப்படி அழகா. இந்த உலகத்துல சின்ன பிள்ளைய மௌத்தா போயிட்டான்னா உனக்கு என்ன பரிசு தெரியுமா? உனக்கு ஒண்ணு, ஒரு 25 ஆக்கி உனக்கு பல பெண்களை வந்து வாழ்க்கை துணையா கொடுத்தோம்னா அவன், என்னடா இது, நான் சின்ன வயசுலடா மௌத்தான, இப்படி கொடுத்து தயன் வரக்கூடாது இல்ல. சமநீதியில் அல்லாஹ் கொடுப்பான். முதுமையா போனவனுக்கு இளமையாக்கி விட்டுருவான். சிறுவனாக இருந்தவனுக்கு ஜாலியா விளையாடுற புள்ள அவன், 5 ஜாலியா விளையாண்ட மௌத்தா போயிட்டான், அவனுக்கு ஜாலியா தானே விளையாட விடணும். சரி போ, இதை அவங்களுக்கு ஏதாவது எடுத்து கொடுக்கணும் எடுத்து கொடு. இந்த மாதிரி ஹெல்ப் பண்றவனா என்ன செஞ்சிருவான், ஏன்னா சின்ன பசங்க வந்தாதான் இவனுக்கும் சுதந்திரம் இருக்கும். ஒரு கணவன் மனைவி உட்கார்ந்துருக்காரு ஒரு ஹோட்டல்ல, என்ன சாப்பிடுறிய, அழகான ஒரு இளைஞன் வந்து, அப்புறம் ரெண்டு பேரும் வந்திருக்கு, என்ன சாப்பிடுறிய, போடா போ, இந்த புக்க கூட நான் பாத்துக்கிறேன், அங்க நடி பாரு, திருமணி. சந்தேகம் ஆரம்பிச்சிடும். ஏன், எதையுமே சகஜமா இருக்க முடியாது. சக வயதுல யார் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான், சந்தேக உணர்வோடு இருக்கிறான். சின்ன பையன் வரான்னா பிரச்சனை இல்ல, அல்லாஹ் எல்லாத்தையும் திட்டம். குறிப்பா இந்த வீடியோல பேசக்கூடிய இந்த மார்க்க அறிஞர் சொல்லக்கூடிய கருத்து என்ன, ஒரு சின்ன பையன் மௌத் ஆயிட்டான்னா இறந்து போயிட்டான்னாக்கா அவனை அல்லாஹ் வந்து சொர்க்கத்துல 25 உள்ள ஆளா மாத்தி அவனுக்கு பொண்ணை கொடுக்க மாட்டாராம். ஏன்னா அவன் வந்து சின்ன வயசு விளையாடுற வயசுல செத்து போயிட்டானா, அதனால அவன் மேல அப்படியே விளையாட்டுத்தனமா எல்லாருக்கும்
என்ன வேணுமோ கொடுத்துட்டு அப்படி ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு ஜாலியா இருந்துடணுமா. ஆனா அதே சமயத்துல வயசாகி ஒரு ஆள் செத்து போயிட்டாருன்னா அவருக்கு ஒரு வாலிப வயசு கொடுத்து பெண்களை வந்து அல்லாஹ் கொடுப்பாராம். இது எந்த லாஜிக் நமக்கு தெரியலங்க. ரெண்டாவது ஒரு காரணம் அவர் சொல்றாரு பாருங்க, அற்புதமான காரணம். ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணோட, சாரி ஒரு பெண்ணோட இல்ல பல பெண்ணோட உல்லாசமா இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில வாலிப வயசுல இருக்கிறவங்க வந்து சர்வீஸ் பண்ணாங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸா இருக்கும் இல்லையா. அதுக்காக தான் சின்ன பிள்ளைங்க அந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறாங்க. லாஜிக் எப்படி இருக்குது? இதை விளக்குறதுக்கு ஒரு விளக்க கூட்டம், ஒரு மார்க்க அறிஞர். இதுல இந்த லட்சணத்துல வந்து இவங்க வந்து மாற்று மதத்தினரை வந்து கேள்வி கேட்பாங்க, குற்றப்படுத்துவாங்க. இதுல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இவ்வளவு கேவலமான ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க இல்லையா, இந்த கேவலமான விளக்கத்திலேயாவது ஒரு கன்சிஸ்டன்சி, அதாவது ஒரே நிலைப்பாடுல இவங்க இருக்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. இந்த வீடியோல பேசும்போது சின்ன பிள்ளைங்களுக்கு எப்படிங்க வந்து அல்லாஹ் வந்து பெண்களை கொடுக்க முடியும், அவங்க சின்ன பிள்ளைங்க விளையாடுற வயசுல செத்து போனாங்க, விளையாடுற வயசுல செத்து போன பிள்ளைங்களுக்கு போய் பெண்களை கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பக்கூடிய இதே நபர்கள், இதே டிஎன்டிஜே மார்க்க அறிஞர்கள் வேற ஒரு கூட்டத்துல வேற ஒரு தலைப்புல பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, முதிர் வயதுல முகமது நபி அவர்கள் அன்னை ஆயிஷா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 6 வயசு சிறுமியை கல்யாணம் பண்ணாங்களே, அது எப்படிங்க, சின்ன பிள்ளை எப்படிங்க கல்யாணம் பண்ண முடியும், ஆயிஷா அவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள் அப்படின்னு கூட வசனம் இருக்குங்க. அப்படி விளையாடி கொண்டிருந்ததான அந்த குழந்தைய எப்படி முதிர் வயதான முகமது அவர்கள் திருமணம் செய்தாரு அப்படின்ற கேள்வி எழுப்புனா அந்த இடத்துல வேற லாஜிக் பேசுவாங்க. இந்த வீடியோல, அதாவது நம்ம பார்த்த பழைய வீடியோல என்ன பேசுறாங்க, சின்ன பிள்ளைங்க விளையாடக்கூடிய வயசுல இருந்த பிள்ளைகள் மேல வரும்போது அவங்களுக்கு எப்படிங்க வந்து பெண்களை கொடுக்க முடியும், அவங்க எப்படிங்க இந்த உறவுல எல்லாம் ஈடுபடுவாங்க அப்படின்னு சொன்ன அதே டிஎன்டிஜேவை சார்ந்த மார்க்க அறிஞர்கள் இந்த தலைப்புல பேசும்போது, அதாவது முகமது ஏன் வயசான காலத்துல சின்ன பிள்ளையான 6 வயதான ஆயிஷாவை திருமணம் செய்தார், 9 வயது ஆயிஷாவோடு கூட உடல் உறவுல ஏன் ஈடுபட்டார் அப்படிங்கிற தலைப்புல பேசும்போது அப்படியே தலைகளை பேசுவாங்க. என்னெல்லாம் விளக்கம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. நபியல் நாயிம் செய்த திருமணங்கள்லயே 50 வயசுக்கு பிறகு செய்த திருமணத்திலேயே இள வயது என்று சொன்னால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மட்டும்தான். அதை பத்தி என்ன, சின்ன வயசு பெண்ண ரசூலுல்லா கல்யாணம் பண்ணிட்டாங்க, அதனால ரசூலுல்லா வந்து மோகம் கொண்ட பெண்கள் மீது மோகம் கொண்ட நபருங்கிறாங்க. ஆயிஷா அவங்களுக்கு சிறு வயசு தான், அப்படித்தான் வரலாறுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. திருமணம் பண்ணும்போது வயசு 6, இல்லற வாழ்க்கையில் ஈடுபடும் போது வயசு 9, திருமணம் பண்ணும்போது வயசு 6, இல்லற வாழ்க்கையில் ஈடுபடும் போது வயசு 9, திருமணம் பண்ணும்போது வயசு 6, இல்லற வாழ்க்கையில் ஈடுபடும் போது வயசு 9. இந்த வீடியோல ரொம்ப தெளிவா சொல்றாருங்க, முகமது அவர்கள் சிறுமி ஆயிஷாவை 6 வயதுல திருமணம் செய்திருக்கிறாரு, 9 வயசுல இல்லற சேர்ந்திருக்கிறாரு, அதாவது உடல் உறவுல ஈடுபட்டிருக்கிறாரு. இதை நான் சொல்லல, இஸ்லாமிய மார்க்க அறிஞர் தான் சொல்றாரு. அவரும் என்ன சொல்றாரு, இஸ்லாமிய வரலாறுகள் அப்படிதாங்க இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில தான் சொல்றாரு. தொடர்ந்து ஏன் அப்படிப்பட்ட ஒரு திருமணத்தை முகமது அவர்கள் செய்தாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணத்தையும் சொல்றாரு. உங்களால நம்ப முடிஞ்சதுன்னா அந்த காரணத்தை நீங்களே நம்பிக்கீங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த காரணத்தை காட்டுற பாருங்க. ஆயிஷா அவங்க நபியல் நாயத்தினுடைய உற்ற தோழர், உற்ற நண்பர், அபுபக்கருடைய மகள். அந்த காலகட்டத்திலிருந்து இப்போது வரையிலே உற்ற நண்பர்கள் தங்களுக்குள் பெண்களை எடுத்து கொடுத்து தங்களுடைய நட்பை பலப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறை இருந்தது, அப்போதும் இருந்தது, இன்றைக்கும் இருக்கிறது. மச்சான் மச்சான் சும்மா சொல்லிக் கொண்டிருப்பார்கள் நண்பர்களாக, நீ நிஜமாவே மச்சாமா இருப்பான்னு சொல்லி தன்னுடைய தங்கச்சியோ தன்னுடைய சொந்தங்களையோ கொடுத்து திருமணம் செய்து கொள்ளக்கூடிய பழக்கம் இருக்கா இல்லையா? நட்பு விட்டுவிடக் கூடாது, சொந்தங்கள் விடுபட்டு விடக் கூடாது. அதுபோன்றுதான் அந்த காலகட்டங்களிலே அபூபக்கர் அவர்கள் தம்முடைய உற்ற நண்பர், அந்த நட்பு விடுபட்டு விடக் கூடாது என்கிற காரணத்திற்காக வேண்டியும் இன்னும் சில காரணங்களுக்காக வேண்டியும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை நபியல் நாயகம் திருமணம் பண்ணாங்க. காரணத்தை நீங்களே கேட்டிருப்பீங்க, வேற ஒண்ணும் இல்லைங்க. அபூபக்கருக்கும் முகமது நபி அவர்களுக்கும் உள்ள நட்பு, அந்த நட்பு மிஸ் ஆயிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக அபுபக்கர் தன்னுடைய 6 வயது மகள் ஆயிஷாவை முகமது அவர்களுக்கு முதிர் வயதுல திருமணம் செய்வதற்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த காரணத்தை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் உங்களுடைய விருப்பம். தொடர்ந்து அவர் என்ன பேசுறாரு அப்படிங்கறத நீங்க பாருங்க, அதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் பேசுறேன். கணித மேதை ராமானுஜர் அவருடைய அவர் திருமணத்தின் போது அவருடைய மனைவிக்கு வயது 10, பாரதியார் என்று சொல்லப்படுகிறது அவர் திருமணத்தின் போது அவருடைய மனைவி செல்லம்மாவுக்கு வயசு 7. நம்ம தலைமுறை எடுக்க ஒரு 3 வருஷத்துக்கு முந்தைய தலைமுறை, நம்ம வாப்பாவோடி வாப்பாவோடி வாப்போ, நம்ம உம்மாடி உம்மாடி உம்மாட்ட போய் கேட்டு பாருங்க, உங்களுக்கு எந்த வயசுல கல்யாணம் ஆச்சு? எனக்காப்பா 13 வயசுல கல்யாணம் ஆச்சுப்பா. எத்தனை பிள்ளைங்க? 15 பிள்ளைங்க. அசால்ட்டா சொல்றாங்களா இல்லையா? இதானங்க நம்ம 3 தலைமுறை 4 தலைமுறைக்கு முன்னாலே இப்படி இருக்கும் என்றால்
13 வயசுல கல்யாணம் இல்லற வாழ்க்கைக்கு அவங்க தகுதி ஆகிறாங்கன்னா 1400 ஆண்டுகளுக்கு முன்பே 9 வயசுல ஒரு பெண்மணி இல்லற வாழ்க்கைக்கு தகுதியாக மாட்டார்களா? இந்த வீடியோல பேசும்போது 9 வயசு பெண்ணு சிறுமியா இருந்தா கூட இல்லற வாழ்க்கைக்கு தயாராயிடுவாங்க. நீங்க ராமானுஜரை போய் பாருங்க, அவரை பாருங்க, இவரை பாருங்க, சின்ன வயசுலயே கல்யாணம் முடிச்சாங்க. சிறுவர்களா இருந்தா கூட அவங்க இல்லற வாழ்க்கைக்கு, அதாவது இந்த தாம்பர்த்திய உறவுக்கு தகுதியுடையவர்களா ஆயிடுவாங்கங்க அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு. ஆனா இதே நபர்கள், இதே TNTJ அமைப்பை சேர்ந்தவர்கள் வேற வீடியோல பேசும்போது என்ன சொல்றாங்க, சிறுவர்களுக்கு எப்படிங்க அதெல்லாம் கொடுக்க முடியும், அங்க விளையாடுற வயசுங்க. என்ன வயசுங்க? விளையாடுற வயசு. அப்போ இங்க வரும்போது விளையாடுற வயசுன்னு தெரியுது, ஆனா ஆயிஷா அவர்கள் விளையாடுற வயசுல இருக்கும்போது அது வந்து விளையாடுற வயசா தெரியல. அப்ப மாத்தி மாத்தி பேசக்கூடிய காரியத்தை நம்ம பாக்குறோம். அதுலயும் நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம், அந்த காலத்துல சின்ன பிள்ளைங்களுக்கு கல்யாணம் செஞ்சாங்க உண்மைதான், ஆனா எப்படி செஞ்சாங்கன்னா அந்த பொண்ணும் சின்ன பொண்ணா இருக்கும், அந்த பையனும் சின்ன பையனா இருப்பாங்க. ஆனா முகமது நபி அவருடைய விஷயத்துல அப்படி கிடையாது, பொண்ணு மட்டும்தான் 6 வயசு, ஆனா முகமது நபிக்கு 50 வயசுக்கு மேற்பட்டவரா இருந்தாரு. அப்ப இதையும் நீங்க கருத்துல வச்சுக்கணும். அப்போ நம்முடைய பாயிண்ட் என்னன்னா, இந்த கருத்தை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் உங்களுடைய விருப்பம். மார்க்க அறிஞர்கள் இஸ்லாத்தினுடைய அடிப்படையில விளக்கங்களை கொடுக்குறாங்க, அந்த விளக்கங்கள் பார்க்கக்கூடிய உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருந்தா ஏத்துக்குங்க, இல்லைன்னா நீங்க விட்டுருங்க, அது நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா நம்ம இந்த இடத்துல சொல்ல வரக்கூடிய காரியம் என்னன்னா, சொர்க்கத்துல சிறுவர்களுக்கு அல்லாஹ் ஏன் அப்படிப்பட்ட ஒரு வேலையை கொடுத்துருக்குறான் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க. அந்த இடத்துல ஏன்னா அந்த சிறுவர்களுக்கு பெண்கள் எல்லாம் உடலுறவுக்கு கொடுக்க முடியாதுங்க, ஏன்னா சின்ன வயசுல அவங்க செத்துட்டாங்க, சின்ன பிள்ளைகள் உடலுறவுக்கு தகுதியானவர்கள் அல்ல அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்ச அதே TNTJ அமைப்பை சார்ந்தவர்கள் முகமது ஆயிஷா அவர்களுடைய திருமணம் வரும்போது சிறுவர்கள் இந்த தாம்பர்த்திய உறவுக்கு ஏற்புடையவர்கள், தகுதியானவர்கள் அப்படின்னு மாத்தி பேசக்கூடிய இந்த கருத்தை உங்க முன்னாடி கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய நோக்கம். இதை கூட நம்ம ஏன் செய்யறோம், அவங்க அவங்களுடைய மார்க்க விளக்க கூட்டங்கள்ல இல்ல கேள்வி பதில் நிகழ்ச்சியில இஸ்லாம் சம்பந்தமான கேள்விகளுக்கு குரான் ஹதீஸ் அடிப்படையில பதில் சொல்றதோட நிறுத்திக்கிட்டாங்கன்னா இதுக்குள்ள நம்ம போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா அவங்க பைபிளை மேற்கோள் காட்டி அதுல இருந்து தவறான கருத்துக்களை சொல்றதுனால இதை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படுது. பைபிளை பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப அற்புதமா சொல்றாரு, குழந்தைகளை போல நீங்க மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள்ள நீங்க பிரவேசிக்க மாட்டீங்க, பரலோகத்துக்குள்ள நீங்க வரமாட்டீங்கப்பா அப்படிங்கிறாரு. அப்ப குழந்தைகள் எப்படி கள்ளம் கபடமற்றவர்களா இருக்கிறாங்களோ அதே போல நீங்க மாறணும். ஒருவேளை நீங்க இயேசு கிறிஸ்துவை அறிகிறதுக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய பாவியாவனாலும் இருந்துக்கலாம், ஆனால் உங்களுக்கான ஒரு பாவ மன்னிப்பை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்படுத்திருக்கிறார். அந்த பாவ மன்னிப்பை நீங்க பெற்றுக்கொண்டுட்டீங்கன்னா மறுபடியும் நீங்க பாவம் செய்யக்கூடாது. குழந்தைகளை போல கள்ளம் கபடமற்றவர்களாக கடவுளுடைய பார்வைக்கு குற்றமற்றவர்களாக நீங்க வாழணும், அப்படி இருந்தாதான் நீங்க பரலோக ராஜ்யத்துக்குள்ள வர முடியும் அப்படிங்கிறது தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். இதைதான் பைபிள் ரொம்ப அழகா வெளிப்படுத்திருக்கிறது. இவ்வளவு மேன்மையான கருத்தை இவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனா இவங்களுடைய அந்த அல்லாஹ் வாக்கு பண்ணக்கூடிய அந்த சொர்க்கத்துல குழந்தைகளுக்கு இப்படிப்பட்டதான ஒரு வேலைகள் கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லும் போது அதை இவங்களால ஏற்றுக்கொள்ள முடியுது. அதுக்காக இவங்களால விளக்க கூட்டங்கள் நடத்த முடியுது. இதுதான் வேதனைக்குரிய ஒரு விஷயம். ஸோ பார்க்கக்கூடிய நீங்களே இந்த காரியத்தை குறித்து தீர்மானிச்சுக்கோங்க. உங்களுக்கு எது கன்வீன்சிங்காக இருக்கோ அதை நீங்களே எடுத்துக்கோங்க. உங்களுடைய பார்வைக்கே இதை நான் விட்டு விடுறேன். நன்றி. நீங்க எங்க வைதன் இந்தியா யூடியூப் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பிரஸ் பண்ணுங்க. நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் உடனுக்குடன் பார்க்க வேண்டும் என்றால் கூட இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ ஆல்.